அஸ்லாமு அலைக்கும், வெல்கம் பேக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து என்னோடய சேனலில் டே இன் மை லைஃப் வீடியோ நான் போடுறேன். ஸோ எனக்கே எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நௌரின் ஸ்கூல் கிளம்பி போயாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் கழுகி வச்சாச்சு. ஸோ அது கொஞ்சம் தண்ணியெலாம் வடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுட்டு நான் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணுறேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா குழிப்பணியாரம் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ குழிப்பணியாரத்துக்கு தனியாகலாம் நான் மாவெல்லாம் ஊற வச்சு அரைச்சி அந்த மாதிரிலாம் கிடையாது. நார்மல் நம்ம இட்லி தோசை மாவு இருக்குது இல்லையா, ஸோ அதிலே வந்து கொஞ்சம் குவான்டிட்டி தனியாக எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம், கேரட், அப்புறம் நமக்கு என்ன வெஜ்ஜீஸ் வேணுமோ அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் கேரட் கொஞ்சம் துருவி போட்டிருக்கேன். குட்டி குட்டியாக பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி சும்மா கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பணியாரக்கல்லில் நல்லா நெய் விட்டாச்சு நிரம்ப நிரம்ப. இதில் நம்ம வந்து இந்த பேட்டரை ஊற்றிட்டு பணியாரம் சுட்டு இறக்க போகிறோம். நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு நான் வந்து பணியாரம் சுட்டு எடுத்துட்டேன். ஸோ எனக்கு மட்டும்தான் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ஈடு போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். தக்காளி சட்னி கூட வச்சு நான் அந்த பணியாரம் சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் அன்றைக்கி மார்னிங் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கையோடு நான் வந்து கொஞ்சம் சாப்பாட்டுக்கு அரிசி எடுத்து நம்ம தண்ணியில் ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஊற வச்சுட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து பார்த்திங்கன்னா நெத்திலி மீன், முருங்கைக்காய், மாங்காய்லாம் போட்டு ஒரு மீன் குழம்பு, நெத்திலி மீன் ஃப்ரை, அதுக்கப்புறம் எறா காலிஃப்ளவர்லாம் போட்டு ஒரு எறா தொக்கு, இதுதான் வந்து ஆஃப்டர்நூன் லன்ச்சுக்கு இருக்க போகுது. ஸோ கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணுற வேலைலாம் நிறையா இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. ஸோ அதையும் இன்றைக்கி நான் முடிக்க போகிறேன். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மண்டே நான் வந்து பெட் ஸ்ப்ரெட் வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மண்டே. ஸோ அதனால் வந்து என்னோடய பெட்ஷீட் எடுத்துகிட்டு புது பெட்ஷீட்லாம் போட்டு தட்டி இது பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி ஒரு 15 days வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக வந்து ஒற்றை அடித்து ஃபேன் தொடச்சி ஏசி இதெல்லாம் வந்து நல்லா நீட் பண்ணி டஸ்ட் பண்ணி எடுத்துருவேன். அப்போ தான் வந்து ஒரு 3 months நம்ம டீப் க்ளீன் பண்ணும் போது நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் க்ளீனிங். ஸோ அந்த வேலையும் இன்றைக்கி வந்து முடிச்சிட்டு வீடு ஃபுல்லாக பெருக்கிட்டு நல்லா வந்து ஒரு 3 times மாப் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் துணியெலாம் இருந்தது அதெல்லாம் மடித்து வச்சுட்டு என்னோடய கிச்சன் ஒர்க் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் திருப்பி கிச்சனுக்கு போக போகிறேன்.
இன்றைக்கி மீன் குழம்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இறா வந்து பார்த்திங்கன்னா நிரம்பு எடுக்கணும். அந்த வந்து ஃபிஷ்ஷும் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணணும். நெத்திலி மீன் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்படியே வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஃபிஷ் இறா எல்லாமே நான் க்ளீன் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உரித்து வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து மீன் குழம்புக்கு வந்து வெங்காயம் தக்காளி அரைக்கணும். அதே மாதிரி இறா தொக்குக்கும் வந்து வெங்காயம் தக்காளி நல்லா கொஞ்சம் வந்து குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்கு தான் இந்த வெங்காயம் தக்காளியை முழுசாக அப்படியே வச்சுருக்கேன். இப்போ அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நான் வந்து மீன் குழம்பு எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு வந்து தண்ணி கொதிச்சிருச்சு. ஸோ ரைஸும் நான் போட்டுட்டு சால்ட் போட்டு அதை வந்து வேக வச்சுட்டு இருக்கேன். மீன்வைல் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இறா வந்து கிரேவி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டுட்டு சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு போட்டுட்டு நான் சொன்னேன் இல்லையா, வெங்காயம் தக்காளி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்க போகிறேன் கொஞ்சம் குற குறன்னு. ஸோ ஒரு 1.5 வெங்காயம் ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதை நல்லா கொஞ்சம் வந்து குற குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணி போடுறதா இருந்தாலும் போடலாம், நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு வந்து அன்றைக்கி கொஞ்சம் ஹெவி ஒர்க் இருந்ததுனால சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படின்றதுனால மிக்சியில் போட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதுக்கு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 3 பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை போட்டு இதை நல்லா நம்ம வந்து சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் சால்ட்டு இது மட்டும் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம வந்து சாட்டே பண்ணிக்கலாம். சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க ஏரா, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வந்து நான் கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் உள்ளே சேர்த்து நல்லா நம்ம வந்து வேக விட போகிறோம். சின்ன வயசில் அம்மா அடிக்கடி வந்து எறாவோட காலிஃப்ளவர் போட்டு எனக்கு தொக்கு பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். பட் நான் வந்து காலிஃப்ளவரை தனியாக ஒதுக்கி வச்சுட்டு எறா மட்டுமே தான் சாப்பிடுவேன். அப்போது தெரியலை காலிஃப்ளவர் இவ்வளோ நல்லது, இவ்வளோ டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லா வெஜ்ஜீஸும் வந்து எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி நம்ம கிட்ஸ் இப்போ அப்படி தான் இருக்காங்க. ஸோ நௌரீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். பட் இந்த மாதிரி கிரேவிலாம் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டான். ஸோ அப்படித்தான் நானும் சின்ன வயசில். ஸோ இந்த கிரேவி செய்யும் போது எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துருச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த இறாவோட இந்த காலிஃப்ளவர் கிரேவி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை, சப்பாத்தி, ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கொத்தமல்லி தூவிட்டு மிளகு சூள் மேலே போட்டுட்டு நான் வந்து ஆஃப் பண்ணிட போகிறேன். ஸோ நெத்திலி மீன் குழம்பு வைக்கிறதுக்காக இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கடுகு போட மாட்டேன். மீன் குழம்பு, காரக்குழம்பு, வத்த குழம்புக்கெலாம் கடுகு அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். வெந்தயம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ கொஞ்சமாக வெந்தயம் போட்டுட்டு பூண்டு நல்லா ஒரு பெரிய பல்லு பூண்டு எடுத்து உரித்து அது வச்சுருந்தேன். ஸோ அந்த பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு குட்டி பவுல் ஃபுல்லாக உரித்து வச்சுருந்தேன். அதையும் போட்டாச்சு. போட்டுட்டு வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் ஒரு 2 டீஸ்பூனும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனியாத்தூள் அது ஒரு 2 ஸ்பூனும் போட்டுட்டு இந்த எண்ணெயிலே நம்ம வந்து குக் பண்ணணும். ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. சும்மா போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சிடணும் இல்லையா, அதை வந்து உள்ளே சேர்த்துக்கணும். ரொம்ப நேரம் ஏன் ஆயிலில் குக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டாக இருக்கும் போது காஞ்ச மிளகா போட்டால் எண்ணெய்
ஆகிடும், கருப்பாயிடும். ஸோ அது மாதிரி தான் மிளகாய்த்தூள் பூ வந்து ஒரு மாதிரி கருப்பாயிடும், அந்த குழம்பு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பிளாக் கலரில் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு நல்லா ரெட் கலரில் குழம்பு வரணும் அப்படின்னா உடனே நீங்கள் வந்து இந்த அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்துடணும். சேர்த்துட்டு நான் வந்து தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் மிக்சி ஜார் அலசி தண்ணி இதெல்லாம் வந்து போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு இந்த வெங்காயம் தக்காளி பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா பாயில் பண்ணிக்கிட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ குழம்பு ஓரளவுக்கு கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நான் முருங்கைக்காவும் மாங்காவும் சேர்த்துக்கிறேன். புளி வந்து நான் இன்னும் ஊற்றலை, புளி வந்து கடைசியில் தான் ஊற்றுறோம். இப்போ புளி நீங்கள் முன்னாடியே ஊற்றிட்டீங்க அப்படின்னா முருங்கைக்காவும் மாங்காவும் வேகாது. ஸோ அதனால் வந்துட்டு முருங்கைக்காய் மாங்காய்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து புளியை ஊற்ற போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து நல்லா எண்ணெய் மேலே மிதக்க மிதக்க சூப்பராக குழம்பு கொதிச்சிட்ருக்கு. ஸோ குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கொதிச்சிட்ருக்கு, முருங்கைக்காவும் மாங்காவும் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நான் ஏன் வந்து தனியாக ஒரு பவுலில் வந்து குழம்பு எடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மாமனார் வந்து சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு தனியாக வந்து இந்த மாதிரி குழம்பு எடுத்துடணும். ஸோ அதனால் வந்து அதை மட்டும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இதில் வந்து மீன் போட போகிறேன் நான். நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே நான் வந்து புளி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மீன் போட்டிருக்கணும், நான் வந்து மறந்துட்டேன். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா மீன் போட்டதுக்கப்புறம் தான் நான் புளி பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முன்னாடியே புளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீனை உள்ளே போட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு வஞ்சிர மீனோ அப்படி இல்லைன்னா ஒரு சங்கரா மீனோ நீங்கள் குழம்புல போட்டிங்கன்னா ஒரு கரண்டி வச்சு கிண்டும் போது என்ன ஆகுனா மீன் உடஞ்சிரும். அதனால் புளி கடைசியில் சேர்க்கும் போது நீங்கள் மிக்ஸ் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ என்ன ஆகினா மீனெல்லாம் உடஞ்சிரும். இப்போ நெத்தில் மீனுன்றதுனால பரவாயில்ல, அது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ அதனால் புளி கொஞ்சம் வந்து முன்னாடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, நான் வந்து கொஞ்சம் பின்னாடி சேர்த்தேன் அவ்வளோதான். ஸோ சூப்பராக வந்து உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி தூவிட்டு இறக்க போகிறேன் அவ்வளோதான். ஸோ சூப்பராக வந்து குழம்பும் ரெடி ஆகிடுச்சு, எறா கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு, சாப்பாடும் வடித்தாச்சு. ஃபைனலாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் வந்து நெத்திலி மீனை வந்து ஃப்ரை பண்ணியும் எடுத்துக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ், சூப்பராக எங்களோட லன்ச்சையும் அன்றைக்கி ஆஃப்டர்நூன் நாங்கள் முடித்தோம். எப்பயுமே மீன் செஞ்சேன் அப்படின்னா அன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் லன்ச் முடித்ததுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் ஊது போடுவேன். ஸோ ஏன்னா கொஞ்சம் மீன் ஸ்மெல் இருக்கும் அப்படின்றதுனால அன்றைக்கி ஊது போட்டுட்டு அன்றைக்கி ஈவினிங் கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆஃப்டர்நூன் லன்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் பெருசாக எந்த ஒர்க்கும் இருக்காது, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு அப்படி தான் போகும். ஈவினிங் மஹரிப்க்கு அப்புறம் தான் வந்து நௌரினோட எனக்கு கரெக்டாக இருக்கும் டைம். அவளுக்கு கொஞ்சம் ஹோம் ஒர்க் இருக்கும், படிக்கிற வேலை இருக்கும், எழுதுகிற வேலை இருக்கும். ஸோ அவள் கூட பின்னாடி கொஞ்சம் நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து ஸ்கூலில் வந்து ஏதோ ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து கொடுத்துருந்தாங்க, டேபிள்ஸ் தான் எழுதிட்டு வர சொல்லியிருந்தாங்க சார்ட் பேப்பரில். ஸோ அதை எழுதிட்டு இருந்தா அவள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் அவளை கைட் பண்ணி
பண்ணிக்கிட்டே வந்து ஒரு வேலை ஒன்று வந்து ரொம்ப நாளாக பண்ணணும்னு நான் பிளான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இது பண்ணவே முடியல, ஸோ இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் டேபிள் எங்கள் வீட்டில் இருக்கிறது. கொஞ்சம் பழசு, கொஞ்சம் நல்லா டஸ்ட்டாக அது பார்க்குறதுக்கே கொஞ்சம் கன்றாவியாக இருந்தது. ஸோ இதை இப்படியாவது நம்ம வந்து ஏதாவது பண்ணி கொஞ்சம் நல்லா ஆக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் வால் ஸ்டிக்கர் ரோல்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி ஓகே, இதை நான் எவ்வளோதான் நான் வந்து தொடைச்சாலும் அந்த டஸ்ட்டு வந்து போகவே மாட்டேங்குது, அந்த கரை அப்படியே இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு உட்டன் ஃபினிஷ் உள்ள ஒரு ஸ்டிக்கர் வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இந்த டேபிள் ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணலாம், கொஞ்சம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங் இதையும் பண்ணிவிட்டு நவரீனுக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு இப்படியும் அன்னைக்கு ஈவினிங் வந்து எனக்கு போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதுதான் ஃபைனல் லுக், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். ஸோ அன்றைக்கி நைட் டின்னர் வந்து பெருசாக நான் எதுவும் செய்யலை, ஆஃப்டர்நூன் செஞ்ச அந்த ஃபிஷ் குழம்பு எல்லாமே இருந்தது. ஸோ இப்படி தான் அந்த டே எனக்கு போச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய சேனலுக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.